ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் பிரணாம் டு யூ ஆல் இன்னையில இருந்து நம்ம ஞான யோகம் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம கர்மயோகம் பார்த்தாச்சு பக்தி யோகம் பார்த்தாச்சு இன்னையில இருந்து சிக்ஸ் டேஸ் ஞான யோகம் பத்தி என்னன்னு பார்க்க போறோம் ஞானயோகம் பிரதானம் அதுலயும் என்ன எதனால அது வந்து நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி அது அதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம செயல்கள் செய்யறோம் இல்லைங்களா என்ன ஒரு செயல்கள் செஞ்சாலும் அது எதோட அடிப்படையில் நம்ம செய்யறோம் குணங்களோட அடிப்படையில நம்ம நல்ல குணத்துல இருந்தோம் செய்வோம் அதே நம்ம இப்ப வந்துட்டு ஒரு மூட் ஆஃப் அப்படி அப்படிலாம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க டிஸ்டர்ப்டா இருந்தோம்னா நம்மளோட செயல்களும் அதுக்கேற்ற மாதிரிதான் அமையும் இல்லைங்களா சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இந்த மூணு குணம் தான் வேற ஆப்ஷன் எல்லாம் ரொம்ப இல்லை ஆனா இந்த மூணு குணத்துல இருந்தே நம்ம வந்து ஆஹ் நம்மள சேஃப்கார்டு பண்ணிக்கிறதே பெரும்பாடா இருக்கும் ஏன்னா இந்த மூணு குணத்தோட கட் இதுலதான் நம்ம வந்து கண்டிஷனல் சோலா நம்ம இருக்கிறோம் இதுதான் நம்மளோட கையில போட்டுருக்கிற விலங்கு அதனால இதுல இருந்து வெளியில வர்றது எப்படி அப்படின்றத ப தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மூணு குணங்களை பத்தியும் இதோட நேச்சர் பத்தியும் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கோம் இதுதான் மெட்டீரியல் நேச்சர் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் அஹ் ஞானயோகத்துல ஃபுல்லா கவர் ஆகுறதுக்கு வந்து இந்த குணங்களை பத்தின விஷயங்கள் தான் சோ இந்த குணங்கள் இப்ப நம்ம சத்துவ குணத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட செயல்கள் எல்லாமே நல்லதா இருக்கும் இது இதே நம்ம குணத்துல இருந்தோம் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷ் ஆட்டிடியூடோட இருப்போம் இதே நம்ம தமோ குணத்துல இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நமக்கும் நல்லது இருக்காது மற்றவங்களுக்கும் நல்லது இருக்காது அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் ரொம்ப என்னது இக்னோரன் மூடல நம்மளுடைய செயல்கள்லாம் இருக்கும் அப்போ நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது எதை பொறுத்த அமையுது குணத்தை பொறுத்த அமைது அப்போ குணத்தை நம்ம கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும் அது எப்படி என்ன அப்படின்றத இந்த ஞான யோகம் ஃபுல்லா சிக்ஸ் சாப்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேத்ர சேத்திரஜ விவாக யோகம் இயற்கை அதுதான் பிரகிருதி அனுபவிப்பவர் பகவான் மற்றும் உணர்வு கான்சியஸ்னஸ் சோல் சரிங்களா இத பத்தின விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு பகவத்கீதையில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர்ஸ் சொல்லிடலாம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு ஹரே கிருஷ்ணா ஜெய்சலிக்கணன் மாதாஜி ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ओम अज्ञानतिमिरान्त ज्ञानाञ्चलशलाकया चक्षुरुन्मीलितं मीन तस्मै श्रीगुरवे नमः हे कृष्ण करुणा सिंधु दीनबंधु जगत्पति गोपीश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभान सुजे देवी प्रणमामि हरिप्रिये ॐ विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनि पि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी तारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभो निनंद श्रीअत गाधार गौरव आदिगौरभवृंद हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 रामा हरे रामा राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम रामा राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम హరే రామ 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 హరే హరే ఓం శ్రీ కృష్ణ పరమాత్మనే నమ ప్రణామ మాతాజీ కేకలే ఉంగళోడు వాయిస్ కేకలే మాతాజీ ஓ சரி மாதாஜி தேங்க்யூ நியூட்ல இருந்து பேசிட்டு ஹரி கிருஷ்ணா பிரணாம் மாதாஜி பிரணாம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம சாப்டர் தேர்டீன் பார்க்க போறோம் அதுக்கு முன்ன நம்ம நேர்த்தி அத்தியாயம் பன்னெண்டு அதோட சுருக்கம் என்ன அப்படின்றத பார்த்தலாம் பக்தி அதாவது இம்பர்ஸ்னல் ஒன் டூ செவன் வரைக்கும் அதாவது பர்சனல் உருவத்தோட வழிபடுறது உருவம் இல்லாததை வழிபடுறது சிறந்ததா அப்படின்றத அர்ஜுனர் கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு பகவான் வந்து உருவத்தோட இருக்கிறத வழிபடுறதுதான் ரொம்பவே சிறந்தது அப்படின்றத பகவான் சொல்லியிருப்பாங்க மையா வேஷ மனோ ஏமா அப்படின்ற வார்த்தையின் மூலமா அதுக்கப்புறம் பக்தி வளர்ச்சியின் முன்னேற்ற நிலைகள் டிவோஷனல் சர்வீஸோட நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அனன்யா பக்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் அது பண்ண முடியலன்னா சாதனா பக்தி பண்ணலாம் சாதனா பக்தியும் பண்ண முடியலன்னா நிஷ்காம பக்தி அது பண்ணலாம் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து தியான யோகா ஞான யோகா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பகவானுக்காக நம்ம சமர்ப்பி சமர்ப்பிக்கணும் அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா இதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து இதுதான் யோகா லேடர்ன்றதுமே அஹ் கீழே வந்து கர் கர்ம யோகா இருக்கும் அதுக்கப்புறம் யோகம் அஷ்டாங்க யோகம் அதுக்கப்புறம் பக்தி யோகம் இப்படி ஒரு ஒரு படியா நம்ம வரும்போது எப்படியா இருந்தாலும் எந்த ஒரு வேலை வந்தாலும் கடைசியில எங்க போயிடுவோம் பக்தி யோகத்துக்கு நம்ம வந்துடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சாதனா பக்தியே பண்ணோம்னா கூட குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு கைடன்ஸ்ல நம்ம பண்ணும்போது அது நித்தியபடி நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல தெரியுது தெரியல ஆனா குரு சொன்னதை என்ன ஆயிடும் பக்தி வந்து அது நம்மளுக்கு பழக்கம் ஆயிடும் பழக்கம் ஆனதுக்கு அப்புறம் அதுல நம்ம இன்வால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் அது பியூர் டிவோஷனா மாறிடும் அதாவது அனநிய பக்தியா மாறிடும் அந்த மாதிரிலாம் நம்ம நேத்து ஸ்டேஜஸ் ஆஃப் பக்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு என்ன மாதிரி குணங்கள் இருந்தா பிடிக்கும் அப்படின்றத நேத்திக்கு நம்ம பார்த்தோம் ரொம்பவே முக்கியமான நிறைய விஷயங்கள் ஆனா வந்து இது லெவல் ஒன் ஒண்ணுன்றதுனால எல்லாத்தையும் நானே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆன்சர் பண்ணதா இருந்தது ஆனா இதே வந்து லெவல் டூ லெவல் த்ரீ எல்லாம் டிஸ்கஷனே நடக்கும் ஒரு ஒரு குணங்களும் அதுல நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படின்றதான் பத்தி ரொம்பவே சிறப்பா சீனியர் டிவோட்டிஸ் எல்லாருமே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த லெவல் ஒன்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு நான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருந்தேன் ஆஹ் அது ரொம்ப முக்கியமா ஏன்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணருக்கு வந்து இப்ப நம்ம வீட்லயே நம்ம ஹஸ்பண்டோ குழந்தைங்களோ பேரண்ட்ஸோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் நினைப்போம் இல்லைங்களா அப்ப நம்ம பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா பகவான் எப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும்ன்றதே சொல்லிட்டாங்க பகவத்கீதையில அப்ப அந்த குணங்களை நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா நம்ம வளர்த்துக்கணும் அதனால அது என்ன மாதிரி குணங்கள் எப்படி இருந்தா பகவானுக்கு பிடிக்கும்ன்றத பகவானே சொல்லிட்டாங்க அதுதான் நம்ம டுவெல் டு தேர்ட்டீன் சாரி டுவெல்த் சாப்டர் தேர்ட்டின் டு டுவெண்ட்டி எத்து ஸ்லோக்கா வரைக்கும் நம்ம பார்த்தோம் சமக் சத்ரௌச்ச மித்ரேச்ச ததா அப்படின்ற வார்த்தையின் மூலியமா நம்ம அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கான அத்தியாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னையில இருந்து நம்ம ஞானயோகம் பார்க்க போறோம் ஞான யோகத்துல இன்னைக்கு என்ன அப்படின்னு ஞான யோகம்னா மெட்டீரியல் நேச்சர் குணங்களை பத்தின விஷயங்கள் நம்ம நிறைய நம்ம தெரிஞ்சுப்போம் அதுல இன்னைக்கு தேர்டீன்த் சாப்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனர் வந்து ஆறு கேள்விகள் கேட்கறாங்க பகவான் கிட்ட அது என்னென்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம் அப்படின்ற ஸ்லோகம் மூலியமா நம்ம பார்க்கலாம் சேத்ரா மற்றும் சேத்ரஜா ஞானத்தின் விளக்கம் இதெல்லாம் பத்தி அதாவது அர்ஜுனோட கொஸ்டின்ஸ்ல வரும் சேத்ரம்னா என்ன சேத்ரக்னா என்ன ஞானம்னா என்ன நேயம்னா என்ன பிரகிருதி புருஷா இந்த ஆறு கொஸ்டினும் கேட்டிருப்பாங்க அதுல அதை பத்தி ஒன்னா பகவான் வந்து விளக்கமா பதில் சொல்லிக்கிட்டே வருவாங்க அப்போ இங்க வந்து சேத்ரா மற்றும் சேத்ரக்யா ஞானத்தின் விளக்கத்தை பத்தி தேர்ட்டீன் பாயிண்ட் டூ டூ செவன் வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அறிவை பெறுவதற்கான செயல்முறை அது எப்படி அந்த அறிவை எப்படி நம்ம பெறணும் ஞானத்தை எப்படி பெறணும் அப்படின்றத தேர்டீன் பாயிண்ட் எயிட் டு டுவெல் வரைக்கும் அப்புறம் வந்து நியாயம் சாரி இது ஞானம் அது வந்து அறிவின் பொருள் அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் டு நைன்டீன்த் ஸ்லோகம் வரைக்கும் பிரகிருதி புருஷா மற்றும் யூனியன் இதை பத்தின விஷயங்கள் நம்ம தேர்ட்டின் ஐ மீன் தேர்டீன் பாயிண்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் பார்ப்போம் அறிவின் பார்வை நியாயம் இதுதான்

Mm -hmm. गेयं श्री अर्जुन उवाच प्रकृति पुर क्षेत्र क्षेत्र एक दिखा ध्यानम जेय चववाच इदं शरीरम कौंतेय क्षेत्र में एक बेति तम प्राहु கிருஷ்ணரே இயற்கை அனுபவிப்பவன் புருஷ சேத்ர களத்தை அறிபவன் அறிவு ஞான் ஞானம் அறியப்படும் பொருள் நேயம் ஆகியவற்றை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றதீங்க கேக்குறாங்க அர்ஜுனர் அதுக்கு பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் கூறினார் குந்தியின் மகனே இந்த உடல் ஆஹ் கலம் சேத்ர என்று அழைக்கப்படுகின்றது இவ்வுடலை அறிபவன் களத்தை அறிபவன் சேத்ரஜ என்று அழைக்கப்படுகின்றான் அப்படின்றத பகவான் வந்து இங்க சொல்றாங்க ஆஹ் ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி இந்த இதுதான் இந்த ஆறு கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா பிரகிருதி பிரகிருத்தினா என்னன்னா பொருள் இயற்கை மெட்டீரியல் நேச்சர் சரிங்களா பிரகிருதி அப்படின்னா என்னன்னு அர்ஜுனர் கேட்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நேச்சரை தான் வந்து நம்ம வந்து பிரகிருதி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் முக் குணங்கள்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் புருஷா அனுபவிப்பார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் சரிங்களா ஏன்னா எல்லாத்தையும் படைச்சது யாரு பகவான் அப்போ பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பார் அதாவது சுப்ரீம் என்ஜாயர் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சாவது சாப்பிட்டுன்க்கு அப்புறம் பிப்டீன் புருஷோத்தம யோகம் அப்படின்னே வரும் சுப்ரீம் என்ஜாயர் அதுக்கான விஷயங்கள் நம்ம அதுக்கப்புறம் சேத்ரா சேத்ரானா இந்த உடல் சரீரம் அது சேத்ரக்யா அப்படின்னா அவர் உடலின் பார்வையாளர் ஆத்மா பரமாத்மா எல்லா உடல்களிலும் தெரிந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் ஞானம் அறிவு சேத்ரா மற்றும் சேத்ரக்யாவை புரிந்து கொள்வது அதுக்கப்புறம் ஏயம் அறிவின் இலக்கு பரமாத்மா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேத்ரானா உடல் நம்மளோட சரீரம் சரிங்களா கிராஸ் பாடி இருக்கு இல்லைங்களா இதுதான் சேத்ரா சேத்ரக் இந்த உடலை அறிபவர் இந்த உடலை யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம சோலுக்கு தெரியும் இல்லைங்களா எனக்கு தெரியும் எனக்கு இன்னைக்கு பசிக்குதா இல்லையா தலைவலிக்குதா இல்லையா அப்படின்றதா எனக்கு தெரியும் இந்த உடம்பை பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கும் தெரியும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா பரமாத்மாவும் எல்லா லிவிங் என்டிட்டி கூடவே இருக்கிறதுனால பரமாத்மாவுக்கும் தெரியும் அப்ப சேத்ரக்னா உடலை அறிபவர் இந்த கிராஸ் பாடின்றது உடல் சேத்ரா கேத்ரக்யன்றது பார்வையாளர் இந்த உடல்ல யாரு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சோலும் சூப்பர் சோலும் இருக்கு அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேத்ரக் ஞானம்ன்றது அறிவு சேத்ர சேத்ரா சேத்திரஜனை புரிந்து கொள்வதுதான் ஞானம் இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ஞானம் அதுக்கப்புறம் ஞேயம்ன்றது ஆஹ் அறியப்படும் மில அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் இப்போ சோல் தெரிஞ்சுக்கிறோம் கிராஸ் படை தெரிஞ்சுக்கிறோம் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரமாத்மாவை அடையிறது தான் சோல் வந்து சூப்பர் சோல அடையிறது தான் இந்த பிரகிருதி நேச்சர்ல இருந்து விடுபட்டு சோல் சூப்பர் சோல அடையிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பரமாத்மாவை நம்ம இலக்கா வச்சுக்க போறோம் அப்போ இலக்க பரமாத்மா அடையல் தான் நேயம் அறிவின் இலக்கு அப்போ இங்க இந்த சாப்டர்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கோனா சோலும் கிராஸ் பாடியும் தனித்தனி ஆத்மா அப்புறம் இந்த ஜட உடல் வேற ஆத்மாவுக்கும் இந்த ஜடவுலுக்கும் வந்து என்னது ரொம்ப நித்தியமான உறவு கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலியமா நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து ஆஹ் பக்தி பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த கிராஸ் பாடி இந்த மெட்டீரியல் நேச்சர்ல இருந்து நம்ம பகவான் கிட்ட போகலாம் பகவான் எப்படி அடையலாம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் சரிங்களா பக்தி மூலியமா நம்ம அடையிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு ஒரே ஒரு அனாலிசி கொடுக்குறேன் அதை வச்சுட்டு நீங்க இந்த சாப்டர் ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு விவசாய நிலம் இருக்கு அந்த நிலத்தை வந்து ஒரு விவசாயி வச்சிருக்காங்க ஒரு விவசாயி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு அந்த விவசாயிக்கு தான் தெரியும் அந்த ஃபார்ம் லேண்டு மண்ணோட தரம் என்ன அது வந்து என்னென்ன சீசன்ல என்னென்ன விதை போட்டா நல்லா வளரும் அப்படின்ற விஷயம்லாம் தண்ணியோட கண்டென்ட் எல்லாம் எப்படி இருக்கு அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விவசாயிக்கு கண்டிப்பா தெரியும் ஒரு விவசாயி இருக்காங்க அந்த விவசாயிக்கு அவங்களோட ஃபார்ம் லேண்ட் பத்தி தெரியும் அப்போ விவசாயின்றது நம்மளோட ஃபார்ம் லேண்டுன்றது நம்மளோட இந்த கிராஸ் பாடி நமக்கு தெரியும் நம்ம உடம்புல என்னென்ன இருக்கு அப்படின்றது இன்னுமே சொல்லணும்னா முழுசா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இப்ப ஆஹ் நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் ஓரளவுக்கு ஏதோ கான்சியஸ்னஸ்க்கு வர அளவுக்கு தெரியும் இங்க இங்க என்னென்ன வழி இருக்கு இல்ல நம்ம என்ன செஞ்சோம் அதெல்லாம் தெரியும் ஆனா இன்னுமே உள்ளுக்குள்ளார என்னோட கிட்னி கரெக்டா தான் வேலை செய்யுதா இல்ல எனக்கு வந்து இன்னைக்கு என்னோட உடம்புக்குள்ளார எத்தனி செல்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு கிடையாது இல்லைங்களா அப்ப இது ஒரு சபார்டினேட் தான் ஆஹ் அதாவது முழுமையா அறிஞ்சவங்க கிடையாது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க சோலு சோல்ன்றது விவசாயி அந்த கிராஸ் பாடின்றது விவசாய நிலம் சரிங்களா அப்ப ஆனா அந்த விவசாயிக்கு கண்டிப்பா தெரியும் இந்த உடம்பை பத்தி கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கும் நம்மளை பத்தி ஓரளவுக்கு தெரியும் அப்ப நம்ம சேத்ரக்யன் சரிங்களா சேத்திரம்ன்றது இந்த உடல் சேத்ரக்யது சோல் சேத்ரக்ல ரெண்டு பேரு ஒன்னு சோல் இன்னொன்னு சூப்பர் சோல் இப்ப ஒண்ணு விவசாயி பார்த்தோம் லேண்ட் பார்த்தோங்களா அதுக்கப்புறம் அந்த நாட்டோட கிங் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த கன்ட்ரியில எத்தனை விவசாயி இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை எத்தனை நிலங்கள் இருக்கு அப்படின்ற எல்லா கணக்கும் கிங்குக்கு தெரியும் இல்லைங்களா விவசாயிக்கு அவங்களோட நிலம் மட்டும்தான் தெரியும் ஆனா கிங்குக்கு அவங்க கண்ட்ரியில என்ன நிலம் இருக்கு என்ன நடக்குது எவ்வளவு விவசாயி இருக்காங்க எவ்வளவு ஃபார்ம்லேண்ட் இருக்கு எல்லாமே எவ்வளவு டாக்ஸ் கட்டுறாங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அதுதான் சூப்பர் சோல் அப்போ சேத்ரஞ்சன்ல ரெண்டு பேரு ஒன்னு சோல் இன்னொன்னு சூப்பர் சோல் சோல்ன்றது நம்ம நம்மளோட உடம்பு மட்டும் நமக்கு தெரியும் நம்மளோட நம்மளோட சேத்திரம் மட்டும் நம்மளுக்கு தெரியும் அதே வந்து சூப்பர் சோலுக்கு எல்லா உயிரினத்தை பத்தியும் தெரியும் எல்லா உயிரினத்தோட கிராஸ் பாடியை பத்தியும் தெரியும் ஹி நோஸ் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் சரிங்களா அப்போ விவசாயி விவசாய நிலம் கிங் இந்த கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள ஈஷியன் வந்து சேத்ரானா உடல் சேத்ரஜ்னா பார்வையாளர் ஆத்மா பரமாத்மா ரெண்டு பேருமே அப்புறம் ஞானம் ஞானம்ன்றது இது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு சரிங்களா அதுக்கப்புறம் ஞேயம்ன்றது சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பரமாத்மாவை அடையிறது தான் இலக்கு அதுதான் ஞான சக்ஷு அப்படின்றத நம்ம பாக்குறோம் சரிங்களா தான் இங்க இந்த ஆறு கொஸ்டின்ஸ் அர்ஜுனன் கேட்டாங்க அதுக்கு பகவான் சொன்னாங்க உடல் கேத்திரஜனா களத்தை அறிபவன் அது ரெண்டு பேர் சோல் அண்ட் சூப்பர் சோல் அப்படின்றதோம் ஹரே கிருஷ்ணாத் தான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி பரத குலத் தோன்றலே நானும் எல்லா உடல்களில் உடல்களிலும் உள்ளவனாக உள்ளே அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள் உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் என்று அழைக்கப்படுகிறது இதுவே எனது அபிப்பிராயம் அதை தான் சொல்றாங்க என்னன்னா ஆஹ் எல்லாரை பத்தியும் தெரியும் உடல்கள் நானும் எல்லா உடல்களிலும் அறிபவனாக உள்ளேன் என்பதை புரிந்து கொள் உடல் உடலையும் அதனை அறிபவனும் புரிந்து கொள்வதே ஞானம் ஞானம்ன்றது சோல் சூப்பர் சோல் அப்புறம் ஐ மீன் சேத்ரம் சேத்ரன் ஆஹ் சேத்திரம் சேத்ரஜன் இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நாலேஜா இங்க இருக்கு அப்படின்றத பகவான் இங்க சொல்றாங்க அதாவது உடலையும் அதனை அறிபவனையும் புரிந்து கொள்வதே ஞானம் சோல்

பற்பல முனிவர்களால் பல்வேறு வேத நூல்களில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வேதாந்த சூத்திரத்தின் பதங்களில் காரணம் மற்றும் விளைவுகளுடன் இவை மிகவும் நுண்ணியமாக விளக்கப்பட்டுள்ளன இங்க பாக்குறோம் வியாசர் வந்து அஹ் இதை வந்து ரொம்பவே அஹ் இன்னும் வந்து விளக்கமா இந்த சேத்திரம் சேத்ரக்யன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து அஹ் விளக்கமா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா அன்னமய பிராணமய ஞானமய விஞ்ஞானமய ஆனந்தமய அதாவது நம்ம சோலுக்கு வந்துட்டு ஜென்ரலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோல் சோலை சுத்தி ஷட்டில் பாடின்னு ஒண்ணு இருக்கு ஷட்டில் பாடிக்கு அப்புறம் இது பாடி இல்லைங்களா சோல் சச்சித் ஆனந்த ரூபம்ல இருக்கும் அதுக்கப்புறம் ஷட்டில் பாடி மைண்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபால்ஸ் ஈகோ இதனால ஆனதா இருக்கும் இந்த ஷட்டில் பாடியை நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணதான் இருக்கல ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம் கிராஸ் பாடி கூட என்னதுன்னா அந்த பிறவியோட முடிஞ்சு அது போயிடும் அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் நம்ம வந்து நம்ம நம்ம வேலைகளை செய்யறதுக்கான ஒரு வெஹிக்கல் தான் ஆனா இந்த ஷட்டில் பாடி இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப ஸ்திரமா நம்மளோடவே இருக்கும் எப்பயுமே அதை நம்ம ஓவர் கம் பண்ணணும் பக்தியின் மூலியமா அப்பதான் இந்த சோல் வந்து என்ன ஆகும் லிபரேட் ஆகும் அப்போ மூணு லேயர் இருக்கு சோல் ஷட்டில் பாடி அதுக்கப்புறம் கிராஸ் பாடி அப்படின்னு மூணு இருக்கு இதையே இன்னும் ஆஹ் நுண்ணியமா அஹ் வேதவியாசர் சொல்லிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னமய பிராணமய ஞானமய விஞ்ஞானமய ஆத்மமய எப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அஞ்சு லேயர் சரிங்களா இந்த அஞ்சு லேயர்ல இந்த அன்னமயன்றது கிராஸ் பாடியை வந்து குறிக்குது அதாவது சாப்பாடு இப்ப ஒரு குழந்தைக்கு எது பிரதானமா இருக்கும் பக்தி எல்லாம் அதுக்கு செய்ய தெரியாது இல்லைங்களா அதுக்கு என்ன தேவை சாப்பாடு கொடுத்து அது பட்டு சாப்பிட்டு விளையாடும் இல்லைங்களா அவ்வளவுதான் பிரதானம் அதுக்கு அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அன்னமய கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸோட ஸ்டேஜஸ் இதை நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ பிரதானமா அன்னமய அதாவது ஒரு குழந்தை வந்து எப்படி சாப்பாடு வந்து பிரதானமா அது பாட்டுக்கு சாப்பிட்டது அது அது பாட்டுக்கு வேலை செய்யுதோ அதே மாதிரி வெறும் கிராஸ் பாடி வந்து என்னது அதுக்கு தேவையான ஃபியூவல் அந்த விஷயத்துல மட்டும் கான்சியஸா இருக்கிறது அன்னமய அதுக்கப்புறம் ஆனா இதெல்லாம் பகவானை அறியறதுக்கான லெவல்ஸ் சரிங்களா காட் ரியலைசேஷன் பிரம்மன் ரியலைசேஷனுக்கான லெவல்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிராணமயர் பிராணனால என்னது நம்மளோட வாயு அதை வச்சுட்டு இந்த குண்டலினி சக்தி அதெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆஹ் குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்றது அப்புறம் தியானத்துல ஈடுபட்டு சமாதி நிலையில வர்றது அதன் மூலியமா பகவான வந்து ரியலைஸ் பண்றது அந்த மாதிரி விஷயம் வந்து பிராணமய முக் முழுக்க முழுக்க பிராண வாயுவை டிபெண்ட் பண்ணி நம்ம பகவானை தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் ஞானமய ஞான மையன்றது மைண்டு மைண்டு அதாவது நம்மளோட எமோஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபீலிங்ஸ் நம்மளோட விருப்பு விருப்புகள் அதுக்கப்புறம் வந்து அஹ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வச்சு நம்ம வந்து பகவானோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிறது மைண்டு மைண்டை யூஸ் பண்ணி நம்ம பகவானை ரியலைஸ் பண்றது அதுக்கப்புறம் விஞ்ஞான மைய அப்படின்றது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னர் கான்சியஸ்னஸ் இன்னர் வாய்ஸ் வேல்யூஸ் பிலீஃப் சிஸ்டம் இன்டலெக்ட் நம்ம இன்டெலெக்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லீங்களா நம்மளுக்குன்னு ஒரு தனி எல்லாத்துலயும் வேல்யூஸ் இருக்கும் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து தர்ம வழியில செய்யறது இன்னொன்னு தனக்குன்னு ஒரு வ ஒரு பிலீவ்ஸ் வச்சிருப்பாங்க இந்த சகுனம் பாக்குறது இல்லன்னா வந்துட்டு ஒரு தனிப்பட்ட அவங்களுக்குன்னு எது ரொம்ப சூட் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து விஞ்ஞான மையம்ன்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல வந்து இன்னர் கான்சயன்ஸ் இன்னர் வாய்ஸ் வேல்யூஸ் பிலீவ்ஸ் இன்டெலெக்ட் இதெல்லாமும் யூஸ் பண்ணி பகவானை ரியலைஸ் பண்றதுக்கான விஷயமா இந்த விஞ்ஞான மய நம்மளுக்கு அஹ் இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆனந்தமய ஆனந்தமயன்றதுதான் சோலை நம்ம அப்படியே பகவானோட பக்தி செஞ்சு நம்ம இன்பமா இருக்கிறது பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ்ல இருக்கிறது சரிங்களா இதுதான் இருக்கல உயர்ந்தது கான்சியஸ்னோட லெவல் வந்து இதுதான் உயர்ந்தது இது எல்லாமே ஒரு சாதனம் தான் இதுவும் வந்து இந்த யோகா லேட்டர்ல நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி அன்னமய பிராணமய ஞானம் ஞானமய விஜானமய ஆனந்தமய இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட பாடியோட ஷீல்டு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு லேயர் சரிங்களா இது எல்லாமே எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு சாதனமா நம்மளுக்கு பயன்படுது அதுல பாத்தீங்கன்னா கடைசியா என்ன ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த லெவல் தான் இது இருக்குல்லே நம்மளுக்கு டாப் மோஸ்ட் ஆனந்த பக்தி சேவையில பகவானோட நம்ம ஒன்றி இருக்கோம் இல்லைங்களா அதுதான் ஆனந்த மைய பிளிஸ்ஃபுல்லா பிளீஸ்ஃபுல்லா இருக்கிறது சரிங்களா இந்த தாத்பரியத்தோட விளக்கங்கள் ஹரே கிருஷ்ண மத்தாஜி தேர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் அண்ட் செவன் ஹரே கிருஷ்ணா மகாபூதான்யங்காரோ புத்தி ரவியமேவிரியாணி தசைக்கம் பஞ்சேந்திரிய கோச்சரா இச்சா துக்கம் ஜி இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதம் அகங்காரம் புத்தி அவ்வக்தம் பத்து புலன்கள் மனம் ஐந்து புலன்கள் புலன் பொருட்கள் விருப்பு வெறுப்பு இன்பத் துன்பம் உயிரின் அறிகுறிகள் திட நம்பிக்கை இவை எல்லாம் சுருக்கமாக செயல்க செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன இதுதான் வந்து இந்த மெட்டீரியல் எலமெண்ட்ஸ் இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்னெல்லாம் தேவை சிமெண்ட் செங்கல் அப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் தேவைப்படும் இல்லைங்களா மணல் அதெல்லாம் தேவைப்படும் தண்ணி அதெல்லாம் தேவைப்படும் அதே மாதிரி இந்த மெட்டீரியல் நேச்சர் எதால் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தான் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச தன் மாத்திரைகள் அதுக்கப்புறம் வந்து ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச பூதம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா எர்த்து ஏர் ஃபயர் வாட்டர் ஈத்தர் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பஞ்ச பூதங்கள் ஐம்பூதங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அது அதுக்கப்புறம் தன் மாத்திரைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஈத்தரோட ஈத்தர்னு என்னது ஆகாயம் ஆகாயத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒளி கிடைக்கும் இல்லைங்களா அப்ப ஒளி அதே மாதிரி ஏர் அது என்னது காத்து வீசும்போது நம்ம மேல ஸ்பரிசமாகுது இல்லைங்களா டச் அதுக்கப்புறம் ஃபயர் ஃபயர்ன்றது நம்மளுக்கு ஒரு கலரும் ஃபார்மும் கொடுக்குது இல்லைங்களா அதே மாதிரி டேஸ்ட் வாட்டர் வந்து டேஸ்ட் கொடுக்குது அதே மாதிரி எர்த்து வந்து ஸ்மெல் கொடுக்குது மண் வாசனை கொடுக்குது இல்லைங்களா இதெல்லாம் பஞ்ச தன் மாத்திரைகள் பஞ்ச பூதங்கள் ஆச்சுங்களா இதெல்லாம் வச்சுதான் இந்த கிராஸ் பாடி இந்த உலகமே மெட்டீரியல் நேச்சரே படைக்கப்பட்டிருக்கு இந்த ஜட உலகம் இருக்குங்களா அதோட காம்போனன்ட்ஸ் தான் இது எல்லாமே அது அது அதுக்காக இத்க்கறோம் அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா இயர்ஸ் ஸ்கின் ஐஸ் டங் நோஸ் இதெல்லாம் வந்து அஞ்சு சென்ச சென்சரி ஆர்கன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மவுத் ஹேண்ட் ஃபீட் ஆனஸ் அண்ட் ஜெனிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து ஆஹ் கர்மேந்திரியங்கள் சரிங்களா இது எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இது கூட என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனம் புத்தி அகங்காரம் மகதத்வா இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன ஆகுது இருபத்தி நாலு எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் சேர்ந்து அதாவது பஞ்ச பூதங்கள் பஞ்ச தன் மாத்திரைகள் அதுக்கப்புறம் டென் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் மனம் அகங்காரம் மகான் மூல பிரகிருத்தி இதெல்லாம் சேர்ந்து ட்வெண்ட்டி ஃபோர் எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த மெக் பிரகிருத்தி அப்படின்னு நம்ம சொல்றது கிராஸ் அதாவது இந்த ஜட உலகத்தோட மெட்டீரியல் நேச்சர் சரிங்களா இதுல இருந்து தான் எல்லாமே உருவாகுது ஈவன் நம்மளோட உடம்பு கூட இதுல இருந்து உருவாயிருக்கு பஞ்சபூதங்கள்ல இருந்து உருவாயிருக்குன்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்ப இங்க எல்லாமே உருவானது எல்லாத்துக்கும் பேஸ் மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சு பொருட்கள் தான் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பஞ்சபூதம் அகங்காரம் புத்தி அவ்வக்தம் பத்து புலன்கள் மனம் ஐந்து புலன் பொருட்கள் விருப்பு வெறுப்பு இன்பத் துன்பம் உயிரின் அறிகுறிகள் திட நம்பிக்கை இவை எல்லாம் சுருக்கமாக செயலின் களம் கேத்திரம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கறோம் ஹரே கிருஷ்ணா மேதாஜி 8 to 12 ஆ 8 12 படிச்சிடுமா ஆமா மேதாஜி ஹரே கிருஷ்ணா ஆமானিত্যமதံ வீத்வம் अहिंसा சாந்தி ராஜ்ஜவம் ஆச்சாரியೋಪಾಸனம் शौச்சம் ஸ்தைர்யமாत्मวินிగ్రహ इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्युजर व्याधि दुःखदोषानुदर्शनम् अशक्तिरन विश्वङ्ग पुत्रधार नित्यं च समचित् त्वम् इष्टानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणि विविक्त देशसेवित्वम् अरतिर्जन संसद्धि अध्यात्म अध्यात्माज्ञान नित्यत्वम् तत्त ज्ञानार्थ दर्शनम् एतत् ज्ञानमिति प्रोक्तम् अज्ञानं यदतो अन्यथा हरे कृष्णा ஹரே கிருஷ்ண மாதாஜி இதுல பாத்தீங்க அப்படின்னா ஞானம் அப்படின்றத பகவானிங்க சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க என்னன்னா கர்வமின்மை அஹிம்சை பொறாமை ஒரு நிமிஷம் எளிமை சாரி பொறுமை எளிமை அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவி குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுயக்கட்டுப்பாடு புலனுணர்ச்சி பொருட்களை துரத் துரத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்பங்களை கவனித்தல் குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தங்களிலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன் இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும் பகவான் தெளிவா இங்க சொல்லிட்டாங்க எது இதெல்லாம் நம்மளுக்கு ஞானம் இது தாண்டி வேற எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து ஞானம் இல்லை அப்படின்றத அறியாமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்றத இதுவும் ரொம்ப என்ன சொல்றது எப்படி பகவானுக்கு பிடிச்ச மாதிரி குணங்கள் நம்ம வந்து நேத்தி சாப்டர்ல பார்த்தோம் அது ரொம்பவே ஆழ்ந்து யோசிச்சோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த டாபிக்ஸும் ஒண்ணும் ஒன்னும் நம்ம ஆழ்ந்து இதன் படிக்கு நம்ம நம்மளோட ஞானத்தை வளர்த்துக்கணும் இதெல்லாம் அதிகமாக கண்டிப்பா குரூப் இந்த ரிலேஷன் எல்லாம் நம்ம கிட்டையும் வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுக்கும் ஏதுவாக இருக்கும் என்னென்னு மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடுறேன் அடக்கம் கர்வமின்மை அஹிம்சை பொறுமை எளிமை அகிங் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல் தூய்மை தளராமை சுய கட்டுப்பாடு பொருட்களை துரத்தல் பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றின் துன்ப துன்பத்தினை களைதல் அதான் இந்த ஃபோர் டிஃபெக்ட்ஸ் இருக்கு ஃபோர் ப்ராப்ளம்ஸ் பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதுதான் என்ன பண்ணுது நம்மளே இந்த மெட்டீரியல் நேச்சர்ல நம்மள கஷ்டப்படுத்துற இந்த நாலு ப்ராப்ளம் இது எல்லா உயிரின்க்கும் தனிப்பட்ட பிரச்சனைன்றது நிறைய இருக்கும் நம்மளுக்கு ஆனா எல்லா உயிரினத்துக்கும் உள்ள ஒரே பிரச்சனை என்னன்னா பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்ப அது அப்ப குழந்தை ம குழந்தைகள் மனைவி வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல் விருப்பு வெறுப்புகளில் சமநிலை அதாவதுல இருந்து சமநிலையில இருக்கிறோம் என் மீதான நித்தியமான கலங்கமற்ற பக்தி அனநிய பக்தி வேணும் பகவான் மேல தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல் பொதுமக்களிடமிருந்து விலகி இருத்தல் அப்படின்னா என்னன்னா யார் ஒருத்தவங்க நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ரா ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரெஸ டிஸ்டர்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து விலகி இருத்தல் ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல் ஆத்ம ஞானம் ரொம்பவே முக்கியம் நம்ம சோல் அதை பத்தி நம்ம என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸை வரும் அந்த சோல் பத்தி நம்ம தெரியாத வரைக்கும் யோசிக்காத வரைக்கும் நம்ம இந்த மெட்டீரியல் விஷயங்களுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம் சோ ஆத்ம ஞானம் ரொம்பவே முக்கியம் அப்புறம் பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு அப்புறம் இவை அனைத்தையும் தான் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன் இதெல்லாமே ஞானத்தின் இது அம்சம் இது இல்லாம இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும் அப்படின்றதை பகவான் சொல்லிட்டாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது ஹரி கிருஷ்ண மரத்தேஜ் பாயிண்ட் ஹரே கிருஷ்ணா கேயம் யத்தத் பிரவட்சாமி யாதா அமிருதமஷ்ணு தே பிரம்ம ந சத்தம் ந சதுச்ச தே ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா மர்த்தேஜ் தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன் ஆரம்பம் இல்லாதது எனக்கு கீழ்ப்பட்டது பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது இங்க நம்ம பாக்குறோம் சரிங்களா இப்ப பகவான் இது இங்க யாரை பத்தி சொல்லிருக்காங்க நம்மளோட ஆத்மா ஆத்மாவை பத்தி சொல்லிருக்காங்க ஆத்மான என்ன அது என்னது ஆரம்பம் இல்லாதது அதுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டது கிடையாது ஆரம்பம் கிடையாது அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு கீழ்பட்டது ஆனா சவார்டினே டு காட் அதுக்காக அது வந்து இண்டிபெண்டா இருக்குமானா கிடையாது யாருக்கு கீழே தான் அது இருக்கும் பகவானுக்கு தான் அது இருக்கும் ஆத்மா வந்து ஆரம்பம் இல்லாதது முடிவில்லாதது அழிக்க முடியாதது ஆஹ் அதுக்குன்னு இயற்கையா ஆத்மாவுக்கு என்னைக்கும் பசிக்காது ஆத்மா என்னைக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்ணணும்லாம் நினைக்காது எல்லாமே எதுக்கு தேவைப்படும் பசியோ இல்ல நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு வெயில்ல போயிட்டு வரோம் நம்மள தாகம் எடுக்குது அப்படின்னா அது ஆத்மாவுக்கான்னு பார்த்தா கிடையாது எதுக்கு நம்மளோட இந்த உடம்புக்கு தான் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு குளிர் அப்படின்னா நம்ம உடனே நம்ம என்ன பண்றோம் நம்மள சர்டிபிகேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா நம்மள கம்ஃபர்ட்ட வச்சுக்கிறோம் அந்த மாதிரி விஷயம் இல்லாம நம்ம இந்த கிராஸ் பாடிக்கு தான் பண்றோம் ஆத்மாவுக்குன்னு ஏதாவது பண்றோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது எல்லா சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுமே நம்மளோட உடம்புக்கு தான் அப்போ ஆத்மாவோட நேச்சர் என்ன அப்போ அதுக்குன்னு எதுவுமே கிடையாது அதுக்குன்னு என்ன விஷயம் அது வந்து பரமாத்மாவை அடையணும் பக்தி பண்ணனும் அதுதான் அதோட இலக்கிய தவிர இந்த மெட்டீரியல் வேல்டில் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால அதுக்கு ஆரம்பம் இல்லாதது எனக்கு கீழ்பட்டது ஆனால் பகவானுக்கு அது கீழ்பட்டது ஏன்னா பகவான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்டு மெட்டீரியல் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்கும் சுப்ரீம் என்ஜாய் சுப்ரீம் கண்ட்ரோல் சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால நம்மளுக்கு வர கஷ்டங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா என்னால தடுக்க முடியுமா முடியாது அப்ப நம்மளும் பரமாத்மாவும் ஒண்ணு கிடையாது அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு பகவானுக்கு கீழ்ப்பட்டதுதான் இந்த ஆத்மா அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும் அந்த உண்மை என்னைக்கு ஏத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு பகவானுக்கு பக்தி செய்யணும்ன்ற எண்ணமும் நமக்கு வரும் அப்புறம் பிரம்மன் ஆத்மா என்று அழைக்கப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் இந்த ஆத்மா இங்க இல்லைன்னா இந்த ஜட உலகத்துக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா இப்ப உயிர் வழிகளே இங்கே இல்லைன்னா இந்த ஜட உலகத்துல எல்லாமே நான் லிவிங் திங்ஸா இருக்கு அதுக்கு என்னது ஒரு உயிரோட்டமே இருக்காது அப்ப இந்த ஆத்மா இங்க இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது எல்லாத்துக்கும் காரணம் எல்லா செயல்களுக்கும் காரணம் ஆகுது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது ஆனா விளைவுகள் அந்த ஆத்மாவை பாதிக்குமானா கிடையாது நம்ம செய்யற அதாவது இந்த ஜட உலகின் காரணம் இந்த ஜட உலகம் செயல்படுதுன்னா செயல செய்யறதுனால செயல்பட்டு இருக்கு ஆனா ஆத்மா அதுக்கு சம்பந்தப்படுது கிடையாது விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிறது எது நம்மளோட ஆத்மா அப்படின்றது இங்க பகவான் சொல்றாங்க ஹரே கிருஷ்ணா மத்தஜி தேர்டீன் பாயிண்ட் பிப்டீன் ஆஹ் ஹரே கிருஷ்ணா சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசத்தம் சர்விரைவ் குணபோக்ருச்சரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே அப்ப பரமாத்மா கிட்ட இருந்தா எல்லாமே உருவாயிருக்கு இல்லைங்களா இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது அவரே எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவர் இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார் அவர் இயக் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணன் குண குணங்களுக்கும் அவரே எஜமானர் இதுல எல்லாத்தையும் பகவானோட நேச்சர் முன்னாடி ஆத்மாவோட நேச்சர் என்னன்னு பார்த்துட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா பகவானோட நேச்சர் என்ன அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதாவது சோலோட நேச்சர் என்னன்னு பார்த்தோம் இப்ப சூப்பர் சோல் எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பர பரமாத்மாவே இருப்பினும் அவர் புலன்கள் அவர் அவரிடம் புலன்கள் கிடையாது நம்மள மாதிரி இந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னது இந்த ஜட அதாவது முக்குணங்களுக்கு குணங்களுக்கு கீழ்பட்டிருக்குமேனா கிடையாது அவரே எல்லா உயிர் வாழ்களையும் பராமரிப்பவர் அதுக்கப்புறம் சுப்ரீம் ப்ரோப்ரைட்டர் அதுக்கப்புறம் இருப்பினும் அவர் பற்று இல்லாதவங்களா இருக்காங்க அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இந்த முக்குணங்கள் குணங்கள் இருக்கு இல்லைங்களா குணம் ரஜகுணம் சமகுணம் இதுக்கு அப்பாற்பட்டவர் அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர் இந்த குணங்கள் எல்லாம் வந்து அஹ் யார் மூலியமா நம்மளுக்கு வருது மாயா சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா மாயை தான் என்னது இந்த முக்குணங்களை குணங்களை நம்ம மேல இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதன் வச்சிருக்கு அப்போ மாயா மாயா மாயாதேவின்றது துர்காதேவின்னு சொல்லுவோம் அப்ப அவங்க கிரியேட் பண்ணது யாரு பகவான் தான் அப்ப மாயா அவங்க பகவான் மாயா கிரியேட் பண்ணிருக்காங்க மாயாதேவிதான் இந்த முக் குணத்தை வச்சு இந்த மெட்டீரியல் நேச்சரை வந்து அவங்க வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்போ ஆஹ் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் யார் எஜமானர் என்ன பகவான் தான் இதெல்லாம் படைச்சது சோ அவங்கதான் என்னது ஆஹ் எஜமானர் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அப்ப சூப்பர் சோலோட நேச்சர் ஆஹ் எஜமானர் அவங்க எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க ரெனவுன்ஸ்டு பர்சன்றத பாக்குறோம் எல்லாத்தையும் பராமரி பராமரிக்கிறவங்க அப்படின்றதையும் பாக்குறோம் அப்புறம் எதுக்கும் அவங்க வந்து எதுலயும் சம்மந்தப்பட்டு இருக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா ஏன்னா பகவான பத்தியும் தெரிஞ்சிக்கணும் நம்மளோட நேச்சர் என்ன நம்மளோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த ஜட இயற்கையோட தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நம்மளோட லைஃபை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால எடுத்துட்டு போக முடியும் ஹரே கிருஷ்ணா மத்தது திப்டின் ஹரே கிருஷ்ணா ஹரி கிரந்த்ச பூதானா அச்சரம் சரமீவ ச சூக்ரத்வா தத்ததவி கிருஷ்ணா ஹரே பரம உண்மை எல்லா உயிர் வாழ்களின் உள்ளும் புறமும் உள்ளார் அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார் அவர் சூட்ச் என்பதால் ஜடவு புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர் மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார் இங்க நம்ம பாக்கோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரம உண்மை எ எல்லா உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும் இருக்கிறார் யாரு பகவான் சரிங்களா உள்ளம் புறமும் இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அசைவன மற்றும் அசாத அசையாதவற்றில் அதாவது லிவிங் என்டிட்டிஸ் நான் லிவிங் என்டிட்டிஸ் நம்ம நினைக்கிறோம் இந்த இது லேப்டாப்க்கு கிடையாது கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா எல்லாத்துக்குள்ளயும் ஏன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க இல்லைங்களா சாரி சாப்டர்ல எல்லாத்துலயும் நான் வந்து மூடி இருக்கேன் அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க இல்லைங்களா ஆஹ் அப்போ எல்லாத்துலயுமே பகவான் வந்து இருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேல்ட்ல பாத்தீங்கன்னா தாமரை பூக்கும் கூட கான்சியஸ்னஸ் உண்டு அதே வந்து பால் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கூட கான்சியஸ்னஸ் உண்டு மரம் செடி கூட எல்லாத்துக்குமே வந்து உணர்வுகள் உண்டு நம்ம அப்படின்றதோம் இங்க வந்து பூவெல்லாம் வச்ச மாதிரி இருக்கும் இப்ப வந்து லிவிங் இது லிவிங் திங்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா வந்து ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துக்குமே வந்து கான்சியஸ்னஸ் உண்டு இங்க வந்து கிடையாது ஆனாலும் என்ன அர்த்தம் என்ன சொல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைவன மற்றும் அசையாதவற்றில் உள்ளார் எல்லாத்துலயுமே இருக்காங்க அதனால தான் நம்ம ஒரு புக்கை மெதிச்சிட்டாலோ இல்ல நம்ம வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது உதாசீனப்படுத்தக்கூடாது டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அது வந்து வெறும் உயிருள்ள பொருட்கள் மட்டும்தான் நம்ம மரியாதை பண்ணனும் அப்படின்றது கிடையாது எல்லா பொருளுமே பகவானோட உடம்புல இருந்து வந்ததுதான் மூல பிரகிருதி எல்லாத்துலயுமே வந்து என்னது அந்த நம்ம பார்த்தோம்ல டுவென்டி ஃபோர் எலமெண்ட்ஸ் எல்லாமே பவானோட உடம்புல இருந்து வந்ததுதான் பகவானோட ஆஹ் உருவாக்கம் தான் அப்போ நம்ம எந்த ஒரு பொருள இங்க பார்த்தாலுமே அதுல பகவான் இருக்காங்க அப்படின்ற எண்ணத்துலதான் நம்ம இங்கேயும் அசைவன மற்றும் அசாதனவற்றில் உள்ளார் அவர் சூட்சமமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர் இங்க நம்ம எவ்வளவுதான் நம்ம வந்து ஜட புலன்கள் தானே நம்மளோடது எல்லாமே அதை வச்சு நம்ம எவ்வளவு அனலைஸ் பண்ணாலும் அவங்களோட முழு தாற்பயத்தை நம்மளால புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிரமம் எவ்வளவுதான் அதனாலதான் பகவத்கீதை பாகவதம் எல்லாம் எவ்வளவு படிச்சாலும் இன்னும் இன்னும் தான் தோணிட்டே இருக்குமே தவிர எனக்கு புரிஞ்சிடுச்சுன்ற ஒரு நிறைவு வராது ஏன்னா அது வந்து நம்மளால இந்த புலன்களை வச்சு நம்மளால அந்த தாத்யத்தை முழுமையா நம்மளால ஏத்துக்கவும் முடியாது அதாவது புரிஞ்சுக்கவும் முடியாது இல்லைங்களா அதான் இங்கேயும் சொல்லிருக்காங்க ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர் அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட குருக்கள் ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளை விட எல்லாமே விசேஷமான விஷயங்கள் தான் இல்லைங்களா சக்தி அதிகம் அப்ப அவங்க நம்ம என்ன அவங்கலாம் கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போறதா இருக்கலே சிறந்த வழி அதனால இங்க நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார் ஸ்பிரிச்சுவல் தான் கிருஷ்ணாவோட அபோர்ட் ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க நம்ம எல்லார்கிட்டையும் இருக்காங்க எப்படி பரமாத்மாவா இருக்காங்க இப்ப கஜேந்திரர் வந்து அஹ் ஆஹ் ஆதி மூலமேன்னு வந்து கூப்பிட்டாங்க இல்லைங்களா கஷ்டப்படும் போது முதல்ல வந்து வாழ கிடைக்கும்போது நிமிஷத்துல அதாவது செகண்ட்ல பகவான் வந்து கருட வாகனத்துல வந்தாங்க

பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே அதாவது எதெல்லாம் நல்ல ஒளி ஒளியோட இருக்கும் பிரகாசமா இருக்கும் சரிங்களா அதெல்லாம் பகவான் அவர் ஜட இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாத தோன்றாதவராகவும் உள்ளார் அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார் அதாவது நாலேஜ் அதால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோமோ அந்த அறிவாவும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அறியப்படும் பொருளாகவும் இருக்காங்க ஒவ்வொரு அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீட்டு வீட்டுள்ளார் பரமாத்மாவா எல்லாருக்கிட்டையும் இருக்கிறாங்க நம்ம இந்த உலகத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது யார பத்திதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் பகவான பத்தி தான் தெரிஞ்சுக்கணும் அதுவும் அவங்க கொடுத்த அறிவை வச்சுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா இலக்கம் அறிவோட இலக்கம் யாரு பகவான் தான் அதனால இத தாண்டி நம்ம வேற எதை யோசிச்சாலும் அது நம்மளுக்கு என்னது விரயம் தான் சரிங்களா பகவான பத்தி யோசிச்சு பகவானை தெரிஞ்சுக்கிறது ஏன்னா பகவான் கொடுத்த அறிவால பகவானை தெரிஞ்சுக்கிட்டு பகவானை அடையறதுதான் நம்ம எல்லாரோட தாத்பரியமே அப்படின்றத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ஒவ்வொரு இதயத்திலும் அவர் வீற்றுள்ளார் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஹரி கிருஷ்ண மத்தஜி தேர்ட்டின் பாயிண்ட் நைன்டி ஹரி கிருஷ்ணா இத்திஞானம் ஏம் ஜோப்தம் சமாசத இவ்வாறாக செயல்களின் களம் செயல்களின் களம் என்ன இந்த மெட்டீரியல் நேச்சர் அது பார்த்தோம் இல்லைங்களா உடல் சேத்ர அப்பன என்னது இந்த டுவெண்ட்டி ஃபோர் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் அறிவு ஞானம் ஞானம்ன்றது என்னன்றதையும் நம்ம பார்த்தோம் என்னது அந்த குணங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அது தாண்டி வேற எல்லாமே அஜ்ஞானம்ன்றத பகவான் சொல்லிட்டாங்க அப்புறம் அறியப்படும் பொருள் நேயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல் சூப்பர் சோல் அப்புறம் இந்த ஆஹ் சேத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நேயம் ஆகியவற்றை என்ன சுருக்கமாக ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும் யாரால மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும்ன்றாங்க அவங்களோட பக்தர்களால மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் அவங்களோட இயற்கை என்னது சுப்ரீம் அபோர்ட் கிருஷ்ணலோகம் கோலோகம் வைகுண்டத்த நம்ம அவங்களால அடைய முடியும் இந்த சோல் சூப்பர் சோல் அதுக்கப்புறம் இந்த கிராஸ் பாடி மெட்டீரியல் நேச்சர் இது மூணுத்துக்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால என்ன முடியும் ஆத்மாவோட நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவுக்கும் இந்த பிரகிருத்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதை நம்ம கலையணும் அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு அதை நம்ம வளர்த்துக்கணும் இந்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா லிபரேட் ஆக முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா மத்தாஜி தேர்ட்டின் பிரகிருத்தின் புருஷம் செய்வாதி உபாவபி விகாராம் குணாம் செய்வ வித்தி பிரகிருதி சம்பவான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜட இயற்கையும் உயிர் வாழிகளும் ஆரம்ப என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டுமே அதாவது ஜட இயற்கையும் சரி இந்த மெட்டீரியல் நேச்சர் இருக்கு இல்லைங்களா இதுவும் வந்து என்னது ஆரம்பமற்றது நம்மளோட சோளம் என்னது ஆரம்பமற்றது ஆனா இயங்கிக்கிட்டு இருக்கும் மாற்றங்கள் உண்டு அதாவது அனிகிலேஷன் கிரியேஷன் உண்டு ஆனா அதுக்கு வந்து என்னது இது ஆரம்பமோ முடிவோ கிடையாது இயங்கிக்கிட்டேதான் இருக்கும் அது அந்த அனிகுலேஷன் கிரியேஷன் அது மட்டும் நடந்துகிட்டே இருக்குமே தவிர இயங்கிக்கிட்டே இருக்குமே தவிர ஆரம்பமும் முடிவதுக்கு கிடையாது ரெண்டுத்துக்குமே ஜட இயற்கைக்கும் இந்த ஜட உலகத்துக்கும் உயிர் வாழிகள் லிவிங் என்டிட்டிக்கும் சரிங்களா அவர்கள் வந்து மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே இப்ப மாற்றங்கள் அடையுது இல்லைங்களா அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நிறைய மாற்றங்கள் உண்டு நம்மளும் நிறைய பிறக்கிறோம் இறக்குறோம் இந்த மாதிரி நிறைய எயிட்டி ஃபோர் லேக்ஸ் பீசஸ் நம்மளும் நம்ம வந்து இது பண்றோம் பரிமாணத்தில் நம்மளும் வரும் அதே மாதிரி இந்த மெட்டீரியலும் வேர்ல்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாகுது இல்லைங்களா ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையும் உற்பத்தி பொருட்களே அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம் அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே அந்த மெட்டீரியல் நேச்சர்ல இருந்து வந்ததுதான் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் சரிங்களா ஹரே கிருஷ்ணா மாதாஜி தேர்ட்டின் கா ஹரி கிருஷ்ணா காரிய கரண கத்ரு தே ஹேத்து பிரகிருதிருச்ச தே இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்ப துன்பங்களுக்கு உயிர் வாழிய காரணமாக கூறப்படுகிறது அதாவது செயல்கள் எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணம் இங்க உள்ள அந்த மெட்டீரியல் நேச்சர் அப்புறம் இந்த விஷயங்கள்ல தான் செயல்களுக்கு காரணம் சரிங்களா ஆஹ் உயிர் வாழி இந்த ஜட ஜட உலகத்துல வரும்போது அவங்க அவங்க என்ன பண்றாங்க அதுல வந்து அவங்களோட செயல்களை புரியறாங்க அதனால அது இயங்கிக்கிட்டு இருக்கு அஹ் இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கு உயிர் வாழிய காரணமாக கூறப்படுகிறது இந்த மூணு குணத்துல எல்லாருமே சத்துவ குணத்துல இருந்திருக்கும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு துன்பமே இருக்காது இல்லீங்களா யாருக்கும் இதே நம்ம இந்த மூணு குணங்கள்ல ஒரு சில சமயம் நம்மள இண்டிவிஜுவல் சோல் ஒரு சில சமயம் சத்துவ குணம் ஒரு சில சமயம் குணம் ஒரு சில சமயம் குணத்துல இருக்கும் இந்த மூணு குணத்துல இருந்துகிட்டு நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதற்கேத்த மாதிரி நம்மளுக்கு இன்பமும் துன்பமும் வந்து அடையுது இல்லைங்களா தான் இங்க சொல்லியிருக்காங்க இன்ப துன்பங்களுக்கு உயிர் வாழியே காரணமாக கூறப்படுகிறது அதனாலதான் நம்மளுக்கு ஒரு நல்லது கெட்டது நடந்ததுன்னா அது நம்மளோட இந்த குணத்தின் பெண்ணால செய்யப்படுற செயல்களின் மூலியமா தானே தவிர வேற ஒண்ணுமே அதுக்கு காரணம் இல்ல நமக்கு இப்ப எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே சுத்த சத்துவ குணத்துல இருக்கணும் அப்படி இருந்தோட நம்மளுக்கு கெடுதலே வராது ஆனா நம்ம ரஜோ குணத்துலயும் இருப்போம் தமோ குணத்திலயும் சில சில செயல்களை செய்வோம் அப்போ அதுக்கான இம்பாக்ட் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம அதுக்கு கஷ்டப்படுறோம் இல்லீங்களா அப்ப இன்ப துன்பங்களுக்கு உயிர் வாழிய காரணமாக கூறப்படுகிறது இந்த ஒரு ஃப்ரீ வில் தான் நம்ம கிட்ட இருக்கு அதாவது எந்த குணத்துல நம்ம இருக்கலாம் அந்த குணத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செயல்கள் செய்யறோம் அப்ப நம்ம குணத்தை நம்ம எப்பயுமே நம்ம கரெக்டா வச்சுக்கணும் அப்ப அந்த குணம் எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பகவான் போன சாப்டர்ல சொன்னாங்க இல்லைங்களா இந்த இந்த குணத்துல இருந்து அவங்க எனக்கு பிடித்தமானவர்கள் அந்த குணங்களை நம்ம நிறைய அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில நம்ம கொண்டு வர வர நம்மளோட செயல்கள் என்ன ஆயிடும் நல்ல நல்ல செயல்களை வரும் நம்மளுக்கு அதனால என்ன ஆகாது கஷ்டங்கள் வராது அப்போ தாற்பயம் எங்க இருக்கு நம்மளோட குணங்கள்ல இருக்கு அந்த குணத்தின் மூலியமா நல்ல செயல்களை செய்யணும் அந்த நல்ல செயல்கள் மூலம் நம்மளுக்கு கஷ்டங்கள் வராது இதே நம்ம நல்ல குணத்தோட இல்லாம செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேத்த செயலை செய்வோம் இப்ப நான் வந்து தம் இருக்க எனக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்து நான் வந்து ஒரு சில தப்பான செயல்களை செஞ்சிருந்து வச்சுக்கோங்க அப்ப அதுக்கான இன்னொரு லிவிங் என்டிட்டி நான் ஹர்ட் பண்ணிடுறேன் அப்போ அது எனக்கு பாபத்துல வரும் அப்ப அதுக்கான கஷ்டம் எனக்கு திரும்பி ஒரு தடவை கிடைக்கும் அப்ப இன்ப துன்பத்துக்கு யாரு காரணம் உயிர் வாழியே காரணம் கூறப்படுகிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா மத்தஜி தேர்ட்டீன் பாயிண்ட் டூ கிருஷ்ணா புருஷ பிரகிரு ஜட இயற்கையில் உள்ள உயிர்வாழி இயற்கையின் முன் குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான் இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் நம்மை நன்மை தீமைகளை சந்திக்கின்றான் அப்போ ஒரு ஒரு பிறவிலையும் இந்த முக் குணத்துக்கு ஆட்படுறாங்க முக் குணத்துக்கு ஆட்படும் போது அவங்களுக்கு என்ன ஆயிடுது அவங்களுக்கு இந்த ஜட இயற்கையோட தொடர்பு ஏற்பட்டுருது சரிங்களா அந்த அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது நன்மை தீமைகளை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம் முக் குணங்கள் இருக்கு அத ஒரு பிறவிலையும் நம்ம அதை நம்ம ஏத்துட்டு நம்ம செயல்களை செய்யறோம் அதனால இந்த ஜட இயற்கையோட நம்மளுக்கு சம்பந்தம் ஏற்படுது அதனால நம்மளுக்கு நன்மை தீமைகள் வருது அப்ப நம்ம எப்பயுமே தர்ம வழியில

கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருப்பினும் உடலில் மற்றொருவரும் இருக்கிறார் அவர் தெய்வீக அனுபவிப்பாளர் அவரே இறைவன் பரம உரிமையாளர் மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே இங்கே மறுபடியும் நம்ம சூப்பர் சொல் பத்தி பாக்குறோம் சரிங்களா இவ்வுடலில் மற்றொடரும் இருக்கிறார் சோல் கூட யாரும் இருக்காங்க சூப்பர் சோலும் இருக்காங்க அவர் தெய்வீக அனுபவிப்பாளர் அவரே இறைவன் பரம உரிமையாளர் அவங்களுக்குதான் எல்லா உரிமையும் உண்டு ஏன்னா இது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வந்தது இல்லைங்களா ஐ மீன் எல்லா பொருளுமே

உயிர் வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றை பற்றி இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்னென்ன பார்த்தோம் மெட்டீரியல் நேச்சர் டுவெண்ட்டி ஃபோர் எலமெண்ட்ஸ் உயிர் வாழி சோல் அப்புறம் குணங்கள்

நம்ம இதுவரைக்கும் எயிட்டி லக்ஸ்பீசன் எவ்வளவோ நம்ம வந்து பிறவைகள் எடுத்திருப்போம் அதுல எவ்வளவோ பாபங்கள் பண்ணிருப்போம் அது எதா இருந்தாலும் சரி அது என்ன ஆயிடும் இந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல குணத்துல நல்ல செயல்களை செஞ்சு பகவானுக்கு டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும் அப்படின்னா ஏன்னா சோல் சூப்பர் சோல் அது தாண்டி வேற எந்த ஞானமும் தேவையில்லைன்றது பகவான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பக்தி ஒண்ணுதான் பகவான் அடையறதுக்கான வழி நம்ம பக்தி யோகத்திலயும் பார்த்துட்டோம் இல்லைங்களா அப்ப குணங்கள் வந்து செயல்களுக்கு அடிப்படை அப்ப அந்த குணங்களை நம்ம கரெக்டா வச்சுக்கிட்டு நம்மளோட செயல்களை கரெக்டா செஞ்சோம் அப்படின்னா இந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம் ஆயிடும் அதனால என்ன ஆயிடுது நம்மளுக்கு இங்க எவ்வளவு பாபங்கள் செஞ்சிருந்தாலும் நம்மளுக்கு என்னது இனிமே இனிமே அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்க போவதில்லை

ஹரே கிருஷ்ண மாதாஜி தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும் சிலர் ஞானத்தை வளர்ப்பதினாலும் வேறு சிலர் பலனை எதிர்பார்க்காது செயல்படுவதினாலும் காண்கின்றனர் அதுதான் கர்மயோகம் எனது சிலர் தியானத்தினாலும் அஷ்டாங்க யோகம் சிலர் ஞானத்தை வளர்ப்பதனாலும் ஞான யோகம் வேறு சிலர் பலனை எதிர்பார்ப்பார் எதிர்பாராது செயல்படுவதாலும் அதான் கர்மயோகம் காண்கின்றனர் நம்ம இப்போ என்னன்னு எப்படி இருக்கணும்னு ஞான யோகம் நம்ம இருக்கோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் பலனை எதிர்பார்க்காது செயல்படுவது அதுவும் நம்ம கர்ம யோகத்துல பாத்துட்டோம் இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு என்ன தெரியும் பரமாத்மாவை நம்மளால ஈஸியா ரியலைஸ் பண்ண முடியும் அடைய முடியும் அப்படின்றத நம்ம பாக்க ஹரே கிருஷ்ணமச்சி तेऽपि चाति तरन्त्येव मृत्युम् श्रुतिपरायणाः हरे कृष्णा ஹரே கிருஷ்ண மாதாஜி வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடம் இருந்து முழு முதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர் அதிகாரி அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு வழியினை கடந்து செல்கின்றனர் இப்ப இந்த யோகா சிஸ்டம் எதுவுமே ஞான யோகம் கர்மயோகம்லாம் செய்யலை அப்படின்னா கூட இன்னும் ஒரு ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடம் இருந்து முழு முதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் கேட்பதுதான் ரொம்ப முக்கியம் என்னன்னா அஹ் சரிங்களா அது நம்ம எவ்வளவு எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ அது நம்மள தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் யாருக்கிட்டே இருந்து அதிகாரிகளிடம் இருந்து அதாவது பரம்பரை பானஃபைடு பரம்பரையிலிருந்து நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது ஒழுமுதற் கடவுளை பத்தின விஷயங்களை கேட்கும் போது நம்மளுக்கு தெளிவு ஏற்படுது கேட்பது அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர் கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களுக்கு பிறப்பு இறப்பினை வழியின் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர் அதுக்கு வந்து நம்ம வந்து கபிலரும் தேவகுதி அவங்களோட ஆஹ் ஸ்டோரி பாகவதத்துல இருக்கு அந்த சாங்கிய யோகம் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா கூட பாத்தீங்கன்னா தேவகுத்தி அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு எதுவும் தெரியாது நான் எப்படி வந்து லிபரேட் ஆகுறது அப்படின்றத கப்பில எடுத்து கேட்பாங்க அவங்க சாங்கிய யோக ஆத்ம தத்துவத்தை விளக்கி சொல்லி அதுக்கப்புறம் பக்தி எப்படி பண்றது அப்படின்றதையும் சொல்லி அது கேட்டே அவங்களுக்கு என்ன ஆயிடும் அவங்களுக்கு தாத்பரியம் லிபரேட் ஆவாங்க சரிங்களா இது வந்து பாகவதத்துல இருக்கு அப்ப இந்த மாதிரியும் அதாவது ஆஹ் யாருக்கிட்ட கேட்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆஹ் பானபைட் அஹ் இருந்து தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்கள் பிறப்பு இறப்பின் வழி வழியினை கடந்து செல்கின்றனர் சரிங்களா அதாவது வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடம் இருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர் அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பு வழியினை கடந்து செல்கின்றனர் முன்னாடி பார்த்தது யோகா சிஸ்டம் இது வந்து வெறும் ஸ்ரவணம் பகவானை பத்தி கேட்பதன் வழியிலாவே நம்ம இந்த பிறப்பு இறப்ப நம்மளால் கடக்க முடியும் அப்படின்றத பாக்குறோம் ஹரே கிருஷ்ண ஹரே தேர்ட்டின் தலைவனே அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவை எல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும் வரதர்களின் தலைவனே அசைவன ஓகே அதே திரும்பி ரிப்பீட் ஆயிருக்கு என்ன அப்படி சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரதர்களின் தலைவனே அசைவன அசையாதவை எது பார்த்தாலும் சரி இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள் பார்த்தாலும் அது எல்லாமே அது பகவான் கிட்டே இருந்து வந்தது பகவான் படைச்சது ஏன்னா எதையெல்லாம் நீ காண்கிறாயோ அவையெல்லாம் செயல்களின் கலம் கலத்தை அறிபவன் அதாவது சோல் அதுக்கப்புறம் கேத்திரம் இது இதோட மிக்சிங் அதாவது தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றாங்க அப்ப இந்த ஜட மெட்டீரியல் நேச்சர் அப்படின்னா என்ன அஹ் அசைவை அசையாதவை சித்து அசை அச்சித்து சித்துறது ஆத்மா அச்சித்துன்றது இந்த ஜட பொருட்கள் சரிங்களா இது ரெண்டோத்தோட கலவை தான் என்னது இந்த மெட்டீரியல் நேச்சர் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம் ஹரே ஹரே கிருஷ்ணா சமம் பரமேஸ்வரம் வினஷ்யந்தம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மத்தாஜி எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழியப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனுமே உண்மையில் காண்பவன் அப்படின்றத பகவானிங்க சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இந்த ஜட உலகத்துல சித்து அச்சித்து ரெண்டுமே என்னது சேர்ந்ததுதான் இந்த ஜட உலக நேச்சர் அப்படின்றத சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லா உடலிலும் எல்லா கிராஸ் பாட்டிலும் ஜீவாத்மாவோட இணைந்து பரமாத்மாவை காண்பவன் எல்லார்கிட்டையும் யாரு இருக்கா ஒண்ணு இருந்ததுன்னா உள்ளார பரமாத்மானும் பகவான் வந்து கூடவே இருக்காங்க அப்படின்றதையும் உணர்ந்து ஆஹ் அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழியப்படுவதில்லை அந்த சோளும் சூப்பர் சோளும் என்னைக்குமே அழியாது அப்படின்றத யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையில் காண்பவன் ஆவான் அதாவது உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்றத பாக்குறாங்க இந்த ஜட உ ஜட உடல் வந்து என்னது அழியக்கூடியது ஆனா இந்த ஆத்மாவும் பரமாத்மா இருக்கு இல்லைங்களா எல்லாருக்கிட்டையும் அதுவும் அழியாதது அப்படின்றது அப்ப அழியாத பொருளுக்கு என்ன தேவையோ அதைதான் நம்ம வாழ்க்கையில பிரதானமா செய்யணும் அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டு பகவான் எல்லார்கிட்டயும் இருக்காங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அங்கதான் உண்மையில் காண்பவன் ஆவான் அப்படின்றத பகவான் இங்க ஹரே கிருஷ்ணா பாயிண்ட் டூ நைன் ஹரே கிருஷ்ணா சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதமீஸ்வரம் நஹினஸ்தியாத்மநாத்மானம் ததோ யாதி பராம் கதிம் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர் வாழிகளிலும் சமமாக வீட்டிருப்பதை காண்பவன் தனது மனத்தால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான் இங்க பகவான் சொல்றாங்க எல்லாமே இப்ப வந்து நம்ம வெறும் உயிர் வாழ்களை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது ஹர்ட் பண்றதோ அதெல்லாம் மட்டுமே கிடையாது ஜட பொருட்களுமே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அதையுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர் வாழிகளும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனத்தால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை எல்லாரையுமே என்ன பண்றாங்க அவங்க ஈக்குவலா ரெஸ்பெக்ட் பண்றாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்கு அஹ் அவங்களே தனியே தாழ்த்திக்கிறது இல்லை இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அடைகின்றான் குணங்கள் நல்ல குணங்கள் அவங்களுக்கு வந்துடும் ஹரே கிருஷ்ணா மத்தஜி தேர்டீன் பாயிண்ட் தேர்ட்டி ஹரே கிருஷ்ணா பிரகிருத்தை கர்மாணி வன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலை எல்லா செயல்களும் செய்கின்றன என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனை உண்மையில் காண்கின்றான் அதாவது ஆத்மாவுக்கும் இந்த பிரகிருதிக்கும் சம்பந்தமில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஜட உடல் தான் என்ன பண்ணுது இந்த பிரகிருத்தியோட இணைஞ்சிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் என்னது உண்மைய புரிஞ்சுக்கிட்டவங்க அவனே உண்மையில் காண்கின்றான் அப்படின்றத பகவானிங்க சொல்றாங்க சரிங்களா ஆத்மாவுக்கும் இந்த ஜட் ஜட பொருளுக்கும் அதாவது நேச்சருக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாமே எதனால இந்த உடல் மூலியமா நம்ம சம்பந்தப்படுத்திக்கிறோம் இந்த மெட்டீரியல் நேச்சரோட அப்ப ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறதுதான் இருக்கலே சிறந்தது அப்படின்றத பகவான் சொல்றாங்க ஹரே கிருஷ்ண தேர்டீன் பாயிண்ட் த்ரீ ஹரே கிருஷ்ணா இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது அது போலவே பிரம் பரம் பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை இதுதான் நம்ம இருக்க வேண்டிய ஸ்டேஜ் அப்படின்றத பகவான் இங்க சொல்றாங்க ஆகாயம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அஹ் நிறைய எங்கும் நிறைந்திரு நிறைந்திருந்தாலும் தன் நுண்ணிய இருக்கையினால் ஆகாயம் எதனுடன் கலக்காமல் இருக்கின்றது அதாவது எல்லாமே இருக்கும் ஆனா ஆகாயம் என்னது செப்பரேட்டு தான் இருக்கு இல்லைங்களா அது போலதான் பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா ஆத்மா எப்பயும் பிரம்மன் அதாவது பகவானோட நிலை பெற்றுருச்சு அப்படின்னா இந்த உடலில் அது இருந்தாலும் அது அதோட சம்மந்தப்படுறது இல்லை அப்படின்றது இங்க நம்ம பாக்குறோம் உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை அதாவது ஆத்மா என்னைக்கு தான் பிரதானம்னு நினைச்சு அதுக்கான விஷயங்களை செய்யுதோ அப்ப அது இந்த உடலிலே இருந்தாலும் அது என்ன படுறது சம்பந்த சம்பந்தப்படுறது இல்ல எப்படி ஆகாயம் எதோடும் சம்பந்தப்படாம இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இங்க அப்படின்றதோட ஹரே கிருஷ்ணம் லோகமிதி பாரத ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி பரதனின் மைந்தனே ஒரே ஒரு சூரியன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரகாசி பிரகாசமாக்குவதை போல உடலில் இருக்கும் ஆத்மா தனது உணர்வினால் உடல் முழுவதையும் பிரகாசிக்கப்படுகிற பிரகாசப்படுத்துகின்றார் அப்படின்றத பாக்குறோம் இப்ப சூரியன் உடனே இருட்டு போயிடுது இல்லைங்களா அதே மாதிரி ஆஹ் இந்த உடல்ல இருக்கும் ஆத்மா தான் என்ன பண்ணது உணர்வினால் இந்த ஆஹ் வந்து என்ன பண்ணுது பிரகாசமாக்குது அப்படின்னு நீங்க பாக்குறோம் हरे कृष्ण हरे कृष्ण क्षेत्रक्षेत्रज्ञोरेवम् चक्षुषा ज्ञानचक्षुषा प्रकृति मोक्षम् च ये विधुर्यान्ति ते परम् ॐ तत्सतीति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायाम् योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे क्षेत्रक्षेत्रज्ञविभागयोगो नाम உடலுக்கும் உடலின் உரிமையாளன் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறையை புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர் அப்படின்றதீங்க பகவான் சொல்லியிருக்காங்க அதால் உடலுக்கும் உடலின் உரிமையாளர் யாரு சோல் ஜட உள்ள இது கிராஸ் பாடி சோல் இதுக்குள்ள வேறு பாடி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பதி முக்தி பெறுவதற்கான வழி எனது டிவோஷனல் சர்வீஸ் டு சுப்ரீம் பர்சனல் கார்டன் அதை ஆச்சாரியர்கள் மூலியமா நம்ம செய்யணும் அப்படி நம்ம யாரு புரிஞ்சுக்கிறோமோ அதை எப்படி நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணமோ பரம இலக்கினை அடைகின்றனர் என்ன இலக்கு இந்த ஜட இருந்து பேர்த் டெத்து இந்த பேர்த் சைக்கிள் பர்த் டெத் லைஃப் சைக்கிள்ல இருந்து விடுபட்டு என்னைக்கும் நித்தியமான பகவானோட லோகத்துக்கு போறாங்க யாரு யார் ஒருத்தவங்க இந்த சேத்திரம் சேத்ரஜ இந்த வித்தியாசத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பகவான டிவோஷனல் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க பகவானோட லோகத்தை அடைகின்றனர் அப்படின்றத சொல்லி இந்த சக்கர பகவான் நம்மளுக்கு கைட் பண்ணிருக்காங்க மஞ்சா கல்பத்த ரூபஷ கிருபா சிந்து பைய வச்ச பதித்தானாம் பாவனேபு வைஷ்ணவியோ நமக அனந்தபுரி வைஷ்ணவேந்திரி ஜெய் ஷிலா பிரபாத் ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே